தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் மையங்களை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக பாஜக கூட்டணியின் பணபலம் அதிகார பலத்தை மீறி காவல்துறையின் அடக்குமுறைகளை சமாளித்து திமுக கூட்டணி தேர்தல் பணியாற்றியதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அமைச்சர்களின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் திமுகவினர் வாக்குப்பதிவிற்கு பேருதவியாக இருந்தது போற்றுதலுக்குரியது என அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் மதுரை மக்களவைத் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருந்த பாதுகாப்பு அறைக்குள் அதிகாரிகள் சிலர் அனுமதியின்றி நுழைந்ததை நாம் மறந்துவிடக் கூடாது என நினைவூட்டியுள்ள ஸ்டாலின் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என நாம் இருந்திடக்கூடாது என்றும் வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதனால் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இரவு பகல் பாராது கண் விழித்து பாதுகாக்கப்பட்ட மையங்களில் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பது நம் தலையாய கடமை என திமுக கூட்டணி கட்சியினரையும் வேட்பாளர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வாக்கு எண்ணிக்கை வரை டேர்ன் டியூட்டி அடிப்படையில் கண்காணிப்பை தொடர வலியுறுத்தியுள்ள மு ஸ்டாலின் தேர்தல் பணி என்பது தொடரவே செய்கிறது என்பதை மனதில் வைத்து எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரை அறிவுறுத்தியிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க